ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் பாயை எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஆட்டுக்கால் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இதை குக்கரில் சேர்த்து தான் வேக வைக்க முடியும். ஆட்டுக்கால் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கரம் மசாலாக்கு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, குழம்புத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது கூட ஒரு 6 பச்சை மிளகாய் கட் பண்ண வேண்டாம், அப்படி முழுசாக சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 10 விசில் விட்டுருங்க. இப்போ இந்த பாயாக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு 3 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஏலக்காய், 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ 10 விசிலுக்கு அப்புறம் நல்லா ஆட்டுக்கால் வெந்திருக்கும். இது கூட நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கன்னு தேவையில்லை, ஏன்னா ஆட்டுக்கால் வெந்துருச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனை மட்டும்தான் போகணும். இப்போ இது 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணணும். 1/2 முடி தேங்காயில் பால் எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்த உடனே 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போது இதை தாளிச்சிட்டோம்னா நம்மளோட ஆட்டுக்கால் பாயா ரெடி. அதுக்கு செக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சோம்பு, கல் பாசி கொஞ்சம் போட்டுக்கோங்க, 1 அன்னாசிப்பூ, 2 வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், கொஞ்சம் வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு இப்போ தாளிச்சதை இதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. கொஞ்சோண்டு நம்ம கொத்தமல்லி இலை வந்து லாஸ்ட்டாக போட்டோம்னா நம்மளோட ஆட்டுக்கால் பாயா ரெடி. இந்த பாயா வந்து அடிக்கடி உடம்பு வலிக்குது, கை கால்லாம் வலிக்குது, எலும்பு ரொம்ப வலியாக இருக்குது, நடக்கும்போது முட்டி வலிக்குது, இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இதில் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குங்க, நிறைய சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அயன், விட்டமின் ஏ, கே, செலினியம், ஜிங்க், இவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க. இதில் வந்து ஒரு பிசுபிசுப்பான ஒரு எண்ணெய் தன்மை மாதிரி இருக்கும், அது வந்து கொலாஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புரதச்சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதாம்மா. இது வந்து எலும்புகளுக்கு வந்து நரம்புகளுக்கும் தசைகளுக்கும் அவசியமான சத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெகுலராக எடுத்துக்க முடியலனால் பரவாயில்ல, வீக்லி ஒன்ஸ் ஆகுது எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. முட்டி வலிலாம் இல்லாமல், கை கால் வலிலாம் இல்லாமல், உடம்பு வலிலாம் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். அடிக்கடி சாப்பிடுங்க, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி ஆட்டுக்கால் பாயா செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.